அனைவருக்கும் வணக்கம். நல்லதே நடக்கும், வாழ்க வளமுடன், அமோகமாக இருக்கணும். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிரபவ வருஷம் முதல் அக்ஷய வருஷம் வரை பிரபவ விபவ சுக்கல பிரமோதூத பிரஜோற்பதி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதான்ய பிரமாதி விக்ரம விஷு சித்திரபானு சுபானு தாரண பார்த்திப விய சர்வஜித்து சர்வதாரி விரோதி விக்ருதி கர நந்தன விஜய ஜய மன்மத துர்முகி ஹே விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுபக்கிருது வருஷம் 36 வருஷம் முடிஞ்சிருக்கு தமிழில். இப்போ 37வது வருஷம் சோபக்கிருது வருஷம். சோபக்கிருது வருஷம் இந்த தமிழ் வருஷம் எப்படி இருக்குது, சோபக்கிருது வருஷம் நமக்கு எப்படி அமையும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக போட்டிருக்கிறோம். இதில் முதல்ல பார்த்திங்கன்னா இந்த சோபக்கிருது வருஷம் 37வது வருஷமாக வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த 37வது வருஷமாக வருத சோபக்கிருது வருஷம் என்னென்ன லாபங்களை நமக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட், சோபக்கிருது தண்ணில் தொல்லுலகெல்லாம் செழிக்கும், கோபம் அகன்று குணம் பெருகும், சோபனங்கள் உண்டாகும், மாறி ஒழியாமல் பெய்யும் எல்லாம் உண்டாகும். மாறி ஒழியும் ஒழியாமல், அதாவது மாறி ஒழியாமல் பெய்யும் பெய்யுமெல்லாம் உண்டாகும். அதாவது மாறி வந்து ஒழியாமல் பெய்யறதுனால எல்லாம் உண்டாகும் அப்படிங்கிற உரை. சோபக்கிறது அப்படிங்கிறது இந்த நம்ம வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல வருஷம், இதுதான் உண்மை. இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா நவநாயகர்கள் என்னென்ன பதவியில் வராங்க அதை வச்சு தான் ஜோதிட பலன் இருக்குது. இப்போ இந்த வருஷத்துடைய ராஜா யார் தெரியுமா? புத பகவான். புதன் தான் இந்த வருஷத்துடைய ராஜாவாக வரார். அப்போ புதன் வரார் அப்படின்னா கல்வியில் நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. நம்ம எல்லாருக்குமே கல்வி வளம் அதிகரிக்க போதும். எல்லாருக்குமே அறிவு ஞானம் தெளிவு எல்லாம் கிடைக்கும். வள்ளுவ பெருந்தகை சொன்ன மாதிரி, இதனை இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த கல்வி ஞானம் எல்லாருக்கும் கிடைக்கும். மந்திரியாக சுக்கிர பகவான் வரார். அர்க்காதிபதியாக குரு, மேகாதிபதி குரு, சஸ்யாதிபதியாக சந்திரன், சேனாதிபதியாக குரு, ரசாதிபதியாக புதன், தானியாதிபதியாக சனி, நீரசாதிபதியாக சந்திரன், பசு நாயகர்கள் பலபத்திரன். இப்படி கூட்டணியில் தான் இந்த வருஷம் அமையுது. இவங்க இப்படி அமையிறதுனால நமக்கு என்னென்ன லாபம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் நடக்குது. இந்த கலியுகத்தில் இறைவன் நமக்கு எல்லாருக்கும் நன்மைகளை கொடுக்கணும், 100% நன்மைகளை கொடுக்கணும். 1% இல்லை, 2% இல்லை, 100% நன்மைகளை கொடுக்கணும் இந்த கலியுகத்தில். அதில் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த அளவுக்கு நல்ல யோகங்கள் இருக்குது, பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தில் ராசி நாயகர்களில் யார் யாருக்கு, அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குது, நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குங்கிறதும் பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? முழுமையாக சொல்லும்பொழுது இந்த வருஷம் எல்லாருக்கும் செல்வ வளங்கள் கிடைக்கும். சோபக்கிருது வருஷத்தில் ஞானம் கிடைக்கும், செல்வ வளங்கள் கிடைக்கும், தெய்வீக பலம் கிடைக்கும். நாம் நினைக்கிற எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. அபிராமியுடைய கடை கண் பார்வை உங்கள் அத்தனை பேருக்கும் இனிமையாக கிடைக்கட்டும், நிச்சயமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள், இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு தடவை, சோபக்கிருது வருஷம் நம் வாழ்க்கையில் எப்படி பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம் என்பதை பார்ப்போமா?
திருச்சிற்றம்பலம் சிவாய நமக. சிவ மந்திரத்தை சொல்லி சித்தமெல்லாம் யமபயத்தை விளக்கக்கூடிய என் அருமை நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், யாருங்க, நம்ம சிம்மராசிக்காரவங்க தான். சிம்மத்தில் பிறந்துட்டோம்னா நிச்சயமாக மற்றவங்களுக்கு முன்னாடி சிம்ம சொப்பனமாக இருப்போம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பணமே இல்லைனாலும் ஒருத்தவன்கிட்ட யாசகம் கேட்குறதுக்கு பிடிக்காது, இதுதான் சிம்மராசி. அதுவும் அப்படியே கேட்க வேண்டிய நேரம் வந்தாலும் பிடிக்காதவன்ட்ட போய் நிற்கவே மாட்டோம். ஆனால் அதே இன்னொருத்தவங்களுக்காக, நல்ல கவனிங்க, இன்னொருத்தவங்களுக்காக, நம்மளை நம்பினவங்களுக்காக ஒருத்தவங்கள்ட்ட மன்னிப்பே கேட்குறதா இருந்தாலும் முதல்ல போய் கேட்போம், இதுதான் சிம்மராசி. மன்னிப்பு கேட்கக்கூடிய இடமும் முதலிடத்தில் இவங்க தான். யாருமே மன்னிப்புங்கிறது கொடுக்குறவர்கள் தெய்வம், அது வேறு விஷயம். மன்னிப்பு கேட்க மனசு வராது தெரியுமா, ஆனால் சிம்மத்துக்கு உடனே மன்னிப்பு கேட்க தோணும். ஏன்னா தப்பு பண்ணியிருந்தாலும் தோணும், நம்மளை நம்பினவங்க நல்லா இருக்கணும்னா மற்றவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு தயங்கவும் மாட்டாங்க, இதுதான் சிம்மராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட சிம்மராசிக்கு இந்த சோபக்கிருது வருஷம் டாப். ரெண்டு விஷயம் லாபம் இருக்குது. ஒன்று, சனி பகவான் ஏழாம் இடம், ஒன்பதாம் இடத்துல வந்து குரு பகவான். சனி குரு சாதகம், இதில் 12 மாதத்தில் 3 நட்சத்திரம் வேற, அவங்களும் டாப்பு. ஆக மொத்தம் சிம்மராசிக்கு இது கலக்கம் இல்லாத கலக்கலான டைம். கலக்க போவது யாரு, இது சிம்மந்தான். கலக்க போகிற நேரம் சோபக்கிறது வருஷம். ஆடை ஆபரணம், சந்தோஷம், ஆன்மீகத்தில் நாட்டம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய வியூகம் வகுக்கக்கூடிய ஆற்றல், படிப்பில் நல்ல யோகம், திருப்தியான சுச்சுவேஷன், இது எல்லாம் நடக்கப்போகுது இந்த சிம்மராசிக்கு. அதில் முதல்ல மக நட்சத்திரத்தை பார்க்குறோம். 12 மாதம் சிறப்பாக இருக்கும் மகத்துக்கு. முதல் நாள், அடுத்த நாள், அடுத்த நாள், 12 மாதம் சிறப்பாக இருக்கும். அதில் எந்த குறையுமே கிடையாது. இந்த வருஷத்தில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பதவி கிடைக்கும், கௌரவ உயர்வு பதவிகள் கிடைக்கும். அது மாதிரி வீட்டில் குடும்ப சச்சரவுகள் இருந்தது பாருங்கள், சில பிரச்சனை, நம்மளை மதிக்காதது, நம்ம வந்து நியாயமாக பேசுகிறோம், நம்ம பேசுகிறத நியாயமாக பேசுகிறோம், அதனால் நம்மளை தான் பிடிக்காது. இந்த உலகத்தில் தான் உண்மையும் பிடிக்காது, நியாயமும் பிடிக்காது. பார்த்துருக்கீங்களா, உண்மையும் பிடிக்காது, நியாயமும் பிடிக்காது. ஆனால் அந்த இடத்துல நம்ம உண்மையாகவும் இருக்கணும், நியாயமாகவும் இருக்கணும். ரொம்ப ரிஸ்க்கான பொசிஷன் மகத்துக்கு. அப்படிப்பட்ட ரிஸ்க்கான பொசிஷனை தான் எடுக்கிறீங்க இந்த சோபக்கிறது வருஷத்தில். ஆனால் வெற்றி பெறுவீங்க, கவலைப்பட வேணாம். உடல் ஆரோக்கியம், பழைய பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஏதாவது மருந்து மாத்திரை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தது, இதெல்லாம் இப்போ வரைக்கும் ஒரு ஃபினிஷிங் டைம். அடுத்தது பாருங்கள், பூர நட்சத்திரம் 12 மாதமும் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டக்கூடியது, வாகனம் வாங்கக்கூடியது, சில பேர் அசட்டு பொருள் வாங்கக்கூடியது, நகை வாங்கக்கூடியது, சில பேர் வந்து அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டக்கூடியது, திருமண மண்டபம் கட்டுவாங்க. ஏன்னா 4 பேருக்கு நல்லது, இப்போ இது வரைக்கும் சம்பாரித்தோம்ல, இப்போ 4 பேர் சந்தோஷமாக இருக்கிற நேரங்க, 4 பேர் என்ஜாய் பண்ணுப்பா. பூர நட்சத்திரக்காரர்கள் 4 பேரை சந்தோஷப்படுத்துகிற நேரம். ஏதாவது உதவினா இந்த வருஷம் பூர நட்சத்திரக்காரங்கள்ட்ட போய் நிடுங்க, கண்டிப்பாக கிடச்சிடும். அதுவும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் பூர நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே நீங்கள் கவனமாக இருக்கீங்க, இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் அதிரடியான யோகங்கள் கிடைக்கும், கேளிக்கைகளில் நிறைய ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள், ஆனந்தமான நேரம் பயன்படுத்திங்க. உத்திர நட்சத்திரம், சிம்மராசியிலே பிறந்த உத்திர நட்சத்திரம், நல்லா கவனிக்கணும். முதல் 4 மாதம் ஃபஸ்ட்டு சிறப்பு, கடைசி 4 மாதம் சிறப்பு, நடு மத்தியில் இருக்கிற 4 மாதம் உடல் ரீதியாக கவனமாக இருக்கணும். அதாவது ஹெல்த் கண்டிஷன், ஃபஸ்ட்டு நாள் கடைசி நாள் பெஸ்ட்டு. சித்திரை வைகாசி ஆணி ஆடி பெஸ்ட்டு, ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை 4 மாதம் மட்டும் கவனமாக இருக்கு. உடல் ரீதியாக உஷ்ணம், இந்த ஜுரம் இதெல்லாம் ஏற்படும், அதில் கவனமாக இருந்தால் போதும். அடுத்த 4 மாதம் பக்கா மார்கழி தை மாசி பங்குனி, கவலையப்பட வேண்டாம்,
உத்தர நட்சத்திரம் ஏகாந்தமாக இருக்கலாம். நீங்கள் தான் ஐயப்பனோட நட்சத்திரமாச்ச, ஏகாந்தமாக இருப்பீங்க. ஆக இந்த சிம்ம ராசிக்கு பொருளாதார உயர்வுகள் ஏற்படக்கூடிய வருஷம், புண்ணியங்கள் சேர்க்கக்கூடிய வருஷம், உங்கள் வீட்டில் தடைபடக்கூடிய காரியங்கள் சீக்கிரம் நடத்தக்கூடிய வருஷம், பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் இருந்த பகை மாறும், குடும்பத்தில் இருந்த பகை மாறும். ஆமாம், சோபக்கிறது வருஷம். நான் ஆரம்பத்திலேயே அதோடைய பலனை சொல்லும்போது பார்த்திங்கன்னா மாறி நிறைய பொழிய போகுதுன்னா, அதனால் நல்லது நடக்க போகுதுன்னா, மாறினா மழை மட்டும் இல்லை, வீட்டில் எல்லாருக்கும் மழை பெய்ய போகுது. பொருளாதார மழை, புண்ணிய மழை, எல்லா மழையும் பொழியும். அப்போ வந்து உறவுகள் விரிசல்கள் விலகிடும் இந்த சிம்மராசிக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வந்து நல்லா வளர்த்துருக்குறாங்க, இந்த பிள்ளைங்க வந்து இப்போ சிம்மராசியாக இருக்குன்னா அவங்க மனம் மாறி அப்பா அம்மா விட்ட சந்தோஷமாகுவாங்க. அப்பா அம்மா சிம்மராசியாக இருந்தாங்கன்னா அவங்க பிள்ளைங்க இவங்களுக்காக மனம் மாறி உள்ளே வருவாங்க. ஆக மன மாற்றங்கள் நடக்கக்கூடிய நேரம். கேட்கவே ஆனந்தமாக இருக்குல்ல, இது நடக்கும். எப்பயுமே என்னுடைய சேனலில் பாருங்கள், நாங்கள் சொல்கிற வார்த்தைகள் பழிக்கணும்னு நினச்சிட்டு தான் முதல்ல அம்பாள்கிட்ட கேட்போம், அபிராமி இது நான் பேசலை, நீ தான் பேசுகிற, கேட்குறவங்க நம்பி கேட்குறாங்க, இந்த வார்த்தை பழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுவேன். ஆமாம், சும்மாலாம் பேசுறது கிடையாது, தெய்வ வாக்கை தான் பேசுகிறோம். நீ பேசுன, நான் பேசலை, நீ பேசுகிற, நீ சொல்கிறது அவளுக்கு சொல்கிற, அது கேட்டால் அவள் பழிக்கணும், இல்லைன்னா அந்த இந்த சேனலை அவள் பார்க்கக்கூடாது. அவளுக்கு பழிக்காது அப்படின்னா அந்த சேனலை பார்க்கக்கூடாது, இந்த வீடியோ பாவா கண்ணிலே படக்கூடாது. பாவம், கஷ்டம், ஏன்னா ஏமாத்துகிற வேலை அது, அதை நான் செய்யக்கூடாது. நான் செய்கிறேன்றதில் நீ செய்கிறாது அப்படின் தான் நான் சொல்லிட்டு தான் உட்காருவேன். அதனால தான் இப்போ சொன்னேன், நான் வந்து ரொம்ப உதாரணத்தை வந்து யதார்த்தமாக சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். இம்மா எழுதி வச்சுட்டுலாம் படிக்கலை, இந்த ராசி இந்த நட்சத்திரம் இப்படி இருந்தால் இப்படி இருக்கணும், இந்த வருஷம் இதுதான் வாக்கு, சோபக்கிறது வருஷம், சுகம் கிடைக்கும், தெய்வ பலம் கிடைக்கும், சிம்மத்துக்கு கவலைப்பட வேண்டாம், சிவ வழிபாடு பண்ணுங்கள், பிரதோஷ வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள், திங்கக்கிழமை திங்கக்கிழமை சிவனை வழிபாடு பண்ணுங்கள். நான் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் நவக்கிரகம், 9 கிரகம் இருக்கும் ஒரே இடத்துல உட்காந்துருக்கு, 9 சுற்று சுற்றுங்க, 7 தடவை இப்படி சுற்றுங்க, 2 தடவை ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுங்க, ஒரு விளக்கு போடுங்க, சூரியனை நினச்சி விளக்கு போடுங்க. ராஜா அவர், ஆனால் இந்த வருஷத்துக்கு ராஜா புதன், ஒரு பிரார்த்தனை அங்கே பண்ணிவிடுங்க, புரிஞ்சுக்குங்க நல்லா. சோமவார விரதம் திங்கக்கிழமை திங்கக்கிழமை இருக்கணும். இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் சோமவார விரதம் இருந்தீங்கன்னா இந்த சோபக்கிறது வருஷத்தில் சுகங்கள் அதிகமாகும், சொந்தங்கள் கூடும், பிரிந்தவர்கள் சேருவாங்க, நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இது 100% உண்மை, ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா டார்க் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள், பிங்க்கு ரோஸு டார்க் கலர் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். நவரத்தன மோதிரம் அவசியமாக வாங்கி போடுங்க, நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும். தாமரைப்பூ, தாமரை மலர்களை வாங்கி அவசியமாக சூரிய பகவானுக்கு வழிபாடு பண்ணுங்கள். சூரிய பகவான் முடிஞ்சதுன்னா சூரியனார் கோயிலில் சூரிய பகவான் இருக்கார், சூரியனார் கோயில்னு, அங்கே போய் அந்த சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள், ஞாயிற்றுக்கிழமையில் போய் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. தாமரைப்பூ வாங்கிட்டு போங்க, உங்கள் வீட்டிலையே வாங்கி தாமரைப்பூ வாங்கி நீங்கள் அங்கே போக முடியலங்க அப்படின்னா தாமரைப்பூவை ஞாயிற்றுக்கிழமையில் வாங்கி சூரியனுக்கு சாத்துங்க, நவகிரகங்களுக்கு சாத்துங்க, சிவனுக்கு சாத்துங்க, நல்லது நடக்கும். செழிப்பான நேரம், எந்த கெடுதலும் கிடையாது, தெய்வ பலம் உண்டு. சிம்ம ராசியை பொறுத்த வரையிலும் இந்த வருஷம் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் கைகூடும். ஓகேவா, நல்லதே நடக்கும், வாழ்க வளமுடன்.